இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கலந்து பேசணும், அப்போ தான் இதுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும்னு தொடர்ந்து வலியுறுத்திருக்காங்க. அனைத்து கட்சி கொடுத்த கூட்டணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போயாவது காலம் இனிமே காலம் தாழ்த்தாமல் கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அபல நிலைமையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, குறிப்பாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இறங்க வேண்டும். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே விரைவாக இரண்டு மாநிலத்தினுடைய, தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அழைத்து பேசி ஒரு நல்ல நிலை ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உரிய தண்ணீரை வழங்கிட வேண்டும் என்று அவர்களே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள், தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று. அந்த தீர்ப்பை உடனடியாக அங்கிருக்கக்கூடிய மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவைப்பட்டால் இராணுவத்தையும் அதற்கு துணையாக இருக்க வைத்து தண்ணீரை முறையாக தமிழ்நாட்டிற்கு வழங்குகிற முயற்சியில் ஈடுபட வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. அந்த பணியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். சரி, அவங்க மாநிலத்தினுடைய சூழ்நிலை பொறுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் உண்டு, குறிப்பாக மத்திய அரசுக்கும் உண்டு. அது பணியை நிறைவேற்றதான் சொல்றேன். இது ரெண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அழைத்து பேச வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு, குறிப்பாக பிரதமருக்கு உண்டு.